வணக்கம் நான் ஒரு ஏஎல்பி ஜோதிடர் ஏஎல்பி முறையில வந்து பலன்களை வந்து மிக துல்லியமாக எடுக்க முடியும் அப்படிங்கிறத என்னோட ஆசிரியர்கள் நண்பர்கள் நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் இதை பார்த்துட்டு படிக்க வராங்க ஏஎல்பி அஸ்ட்ராலஜி என்னதுன்னு கேட்குறாங்க இத வந்து அவங்க உணர்றாங்க அவங்க ஜாதகங்கள் பலம் கேட்டு உணர்றாங்க இதுல நாங்களும் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அவங்களுக்கும் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி இங்க நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஜாதகம் பார்க்கிறவங்களே நிறைய பேர் இதை அவங்க பலன் அதாவது நாங்கள் பலம் கூறும் விதத்திலேயே இதை படிக்கணுங்கிற ஆர்வத்தை வந்து இந்த அக்ஷய லக்ன பத்ததி முறை வந்து ஏற்படுத்துறது அப்படிங்கிறது உண்மை ஏன்னா உங்க லைஃப்ல என்ன நடக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாது பட் எங்களோட ஜாதகம் மூலமா நாங்க அதை சொல்லும் போது அவங்க வந்து ரொம்ப துல்லியமாக அது வந்து ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நாங்களும் படிக்க முடியுமா எங்களாலையும் இது சொல்ல முடியுமா எங்களாலையும் இது உணர முடியுமா அப்படிங்கிறது வர்றவங்களுடைய கேள்வியாக இருக்குது கண்டிப்பாக உணர முடியும் அப்படிங்கிறதா நாங்க உங்கள்ட்ட சொல்றோம் அக்ஷய அக்ஷயலக்ன பத்ததியோட வகுப்பு வந்து நடந்துட்டு இருக்கு பேசிக் கிளாஸ் ஹையர் கிளாஸ் மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி மூணு கேட்டகரியில வந்து நடந்துட்டு இருக்கோம் யார் யார் எங்கெங்க இருக்கிறீங்களோ அவங்க வீட்டில இருந்து இந்த இதை வந்து ஜூம் லிங்க் மூலமா கண்டிப்பாக படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தெளிவுபடுத்திக்கிறேன் ஒரு ஜாதகர் வந்து வந்தாங்க அவங்களுடைய கேள்வி வந்து குழந்தை பிறப்பு பத்தி கேள்வியாக இருந்தது கல்யாணமாகி மூன்று வருடங்கள் ஆயிடுத்து குழந்தை பிறக்கல அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருந்தது ஜாதகருக்கு வந்து பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது கும்ப லக்னம் தற்போது ஏல்பி லக்னம் அவங்களுக்கு வந்து ரிஷப லக்னம் போயின்னு இருக்கு ஏல்பி லக்னம் ரிஷபம் லக்னத்தில் கேது துலாம் ராசியில் குரு பகவான் விருட்சிகத்தில் புதன் சுக்ரன் ராகு தனுர் ராசியில் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் சனி பகவான் சந்திரன் வந்து மீனராசியில் அமர்ந்திருக்கிறார் மாந்தியுடன் இந்த இது ஒரு ஆஞ்சாதகர் ஆஞ்சாதகர் வந்து வயது இருபத்தி எட்டு ஆகிறது அவருடைய கேள்வி வந்து குழந்தை பிறப்பு பத்திய கேள்வி இப்ப நம்ம ஜாதகத்துல வந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்போம் ஐந்தாம் அதிபதி புதன் வந்து எங்க உட்கார்ந்து ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் பட் இப்ப என்ன நட்சத்திர புள்ளி போகுதுன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் போயிட்டு இருக்கு கார்த்திகை நட்சத்திரம் இந்த லக்னத்திற்கு சூரியன் எங்க உட்கார்ந்து பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறாரு யார் கூட பாத்தீங்கன்னா ஏழுக்கும் பனிரெண்டுக்கும் விரயாதிபதியுடன் அமர்ந்திருக்கிறார் அஷ்டமஸ்தானத்துல சோ கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு குழந்தை பிறப்புல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லாவே தெரியுது எதுல பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு பத்தாம் இடத்து அதிபதி ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதி அவர்தான் அவர் வந்து கோச்சாரத்துல மகரத்துல அமர்ந்து தன்னோட முயற்சி ஸ்தானத்தை அவருக்கு வந்து ஏழாம் பார்வையால பாக்குறாரு சோ கண்டிப்பாக இவருக்கு வந்து அந்த குழந்தை பிறப்பு முயற்சியில வந்து வீரிய குறைபாடுகள் குறைவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகத்தை சொன்னோம் இது வந்து சரியாகுமான்னு கேட்டாங்க உங்களுக்கு மாத்திரம் இல்ல உங்களோட மனைவிக்கும் அதே மாதிரிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் ஏன்னா ஏழாம் இடத்து அதிபதி அந்த மனைவியாக வச்சோம் அப்படின்னா ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்திற்கு அஷ்டமாதிபதியான புத பகவான் வந்து அமர்ந்து இருக்கிறார் லக்னத்திலேயே அமர்ந்து இருக்கிறார் குறைபாடு அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் கர்ப்ப பயில பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் இந்த ஜாதகரும் அவர் மனைவியும் கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனைக்கு பின் தான் குழந்தை பிறக்கும் அப்படிங்கறத அந்த ஜாதகருக்கு பலனாக கூறினோம் இந்த ஜாதகத்துல வந்து சனி பகவான் நல்ல நிலையில இருந்தாலுமே இந்த ஜாதகத்துல தற்போது கோச்சாரத்தில் அவர் நல்லாக இல்ல சோ அவருக்கு அங்க முயற்சிகள்ல தடை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒண்ணு காமிப்பாரு அதே மாதிரி எப்ப குழந்தை பிறக்கும்னு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து முயற்சி ஸ்தானாதிபதி எங்க உட்காந்துருக்குறோம்னா பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப இன்னும் இரண்டு வருடம் கழித்துதான் இந்த ஜாதகருக்கு வந்து குழந்தை பிறப்பு அதுவும் மருத்துவம் மூலமா தான் குழந்தை அப்படிங்கறதை இந்த ஜாதகருக்கு பலனாக கூறினோம் இந்த ஜாதகருக்கு குழந்தை பிறக்கத்துக்கு வாய்ப்பு இன்னும் இரண்டு வருடம் கழித்துதான் அமையும் அப்படிங்கறத சொன்னோம் இதுல வந்து அக்ஷய லக்ன பத்ததியில வந்து நம்மளால சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அவங்கள்ட்ட கேட்டோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதா டாக்டர்கிட்ட போனீங்களான்னு கேட்டப்போ அவங்க ஆமா அப்படிங்கிற மாதிரியே சொன்னாங்க ஏன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் இரண்டு பேருக்குமே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க இந்த லக்ன புள்ளி மாறட்டும் ஏன்னா கல்யாணம் ஆகி இரண்டு வருடமாக கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் போயின்னு இருக்கு இரண்டு வருடமாகவே உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க சோ இந்த கார்த்திகை நட்சத்திரம் முடியட்டும் அடுத்த நட்சத்திர புலியில் கண்டிப்பாக குழந்தை பிறப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொன்னோம் இது போல ஒரு ஜாதகத்தை மிக எளிமையாக துல்லியமாக அந்த ஜாதகருக்கு பலனாக அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாகத்தான் முடியும் அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்திக்கிறேன் நன்றி மீண்டும் இது போல ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம்